தாமதத்திற்கு பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தியேட்டர் நிர்வாகத்திலையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தவற எடுத்துக்க வேணாம், அந்த முடிச்சிடுறேன். வந்த அத்தனை பேர்த்துக்கு நன்றி, பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நன்றி, என்னோட அழைப்பேற்றி வந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாரையும் வரிசையாக சொல்ல முடியாது, காலமாயிருச்சு, பரவாயில்ல, இதோட முடிச்சுக்குவோம். எல்லாத்தையும் பேச வேண்டியதெல்லாம் அவங்க பேசிட்டாங்க. நாங்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கோம், இவருங்க பேசுனதுனால, எல்லாரும் யூடியூப்பில் போடுறதுனால, யூடியூப்பை நீங்கள் பார்க்கறதுனால எல்லாம் ஒரு படம் ஓடிறாரு. எல்லாரும் தியேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் படம் ஓடும், அப்போ தான் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் எடுக்க முடியும். அதனால் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் தான் என்னை பொறுத்தளவில், ஏன்னா அதனால தான் இந்த படம் நடிக்க ஒத்துக்கிட்டது. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இசைக்கு காரணம் எனக்கு முதல்ல முன்ன பின்ன தெரியாது. அப்போ எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து இசைக்காரவுணன் வந்து என்னை சந்திக்கணும்னு வந்தப்போ அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், முன்னாடி நாலு படம் எடுத்திருக்கேன், இப்போ இது அஞ்சாவது படம்னாரு. நாலு படத்தை பேர் கேட்டேன், எனக்கு நான் கேள்விப்படல அந்த பேரெல்லாம். அப்போ அந்த படத்துலலாம் உங்களுக்கு லாபம் வந்துச்சான்னு கேட்டேன், இல்லை லாபமே வரல, எல்லாம் நஷ்டம் தான்னாரு. அப்புறம் எதுக்கு மறுபடியும் இந்த சினிமாவே கட்டி எழுதுறீங்க, மறுபடியும் இந்த சினிமா எடுக்க வந்தீங்கன்னாரு. இல்லை எனக்கு திரும்ப நான் சினிமா எடுக்கணும், திரும்ப நான் சினிமா நிறையா சொல்லணும், ஸோ நான் சம்பாதிக்கிறேன் சினிமாவில் தான் போடுவேன்னாரு. அப்படி ஒரு பைத்தியக்காரனுக்காக இந்த பைத்தியக்காரன் அந்த படத்தை பண்ணேன். அதனால் இது ஒரு பைத்தியக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படம் தான். ஆனால் பைத்தியக்காரத்தனமான படம் இல்லை, புத்திசாலித்தனமான படம். அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, ஜாதிகளை கடந்து மதங்களை கடந்து நம்ம எல்லாரும் மனுஷனாக தான் வாழணும், மனிதர்களாக வாழ கற்றுக்கிட்டோம்னா போதும். அது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள் இந்த படத்தில். இங்கே இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்களே, உங்கள் பக்கத்தில் யார் என்ன ஜாதி என்ன சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சா வச்சுருக்கேன். அது ஏன் இந்த கிராமத்தில் மட்டும் கட்டிட்டு எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மலம் கலக்கிறதும் கிராமத்தில் தான் பண்ணுறான், படிக்கட்டில் வெட்டி போடுறதும் கிராமத்தில் தான் பண்ணுறான், நாங்குநேரில் வெட்டுற கிராம. அப்போ அங்கே தான் எங்கேயோ குறை இருக்குது, அந்த மக்களை ஏமாற்றி வச்சுக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. சிட்டியில் எங்கேயுமே வெட்ட மாட்டேன்றானே, சிட்டியில் ஜாதியை பற்றி சொல்லி வெட்ட மாட்டேன்றானே, வேற எதுக்குள்ள ஓட்டிகிட்ருக்கான். அப்போ வெட்டுறதுனாலையோ அடிச்சுக்கிறதுனாலையோலாம் ஜாதி ஒளிஞ்சிடாது, ஜாதி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், இன்னும் கோவம் வளர்ந்துட்டேன். ஏன் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் போல ஆட்கள் பேசப்படுறாங்கன்னா, அவங்களோட உரிமையை அவங்க சத்தமாக கத்துறாங்க. அதில் என்னங்க தப்பு? உரிமையை கத்துனா தானே கிடைக்கும், உரிமையை கத்தாமல் கத்தாமல் தானே உட்கார கழிச்சு அடக்கி வச்சுட்டாங்க. அந்த அடக்கி வச்சிலேருந்து வெளியே வரணும்னா நம்ம கத்தணும். நம்ம கத்தி வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம உரிமையை நம்ம பெற்றதுக்கப்புறம், ஆனால் நம்ம ஒரு கடமையில் முக்கியமாக இருக்கும், அதை எல்லாரும் மறந்துடக்கூடாது. மாரி செல்வராஜா இருக்கட்டும், அமீராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லா உரிமைகளும் நமக்கு தனித்தனியாக கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட கையை பிடிச்சா தான் இந்த சமூகத்தை முன்னேற்ற முடியும். அப்போ எல்லாரோட கையை பிடிக்கணும்னா, பக்கத்தில் இருக்க முஸ்லீமாக இருப்பான், பக்கத்தில் இருக்க இந்துவாக இருப்பான், இந்த நடுவில் இருக்க கிறிஸ்டனாக இருப்பான், எல்லா ஜாதிக்காரனாக இருப்பான். அப்போ எல்லா ஜாதிக்காரரும் சேர்ந்து போதும் நீங்கள் நினைக்கிற அழகான சமூகத்தை உருவாக்க முடியும். ஒரு ஜாதியோ ஒரு மதமோ ஒரு உயர்ந்த ஜாதியோ இந்த சமூகத்தை தீர்மானிச்சிடாது. அப்போ எல்லாரும் சேரணுன்றப்போ இந்த ஜாதியில் உள்ள நம்ம கேட்கறது எல்லாருமே எல்லாத்தையும் தப்பாக எடுத்துக்காங்க. உரிமைகள் வேற, ஜாதி வேற. இவங்க போராடுறதுலாம் உரிமைகளுக்கு, ஜாதிக்காக கிடையாது. அதை மறந்துடுத்து எல்லாரும் சண்டை போடுறாங்க, அதெல்லாம் மன்னிக்கணும். நன்றி. தமிழ் குடிமகன் படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.